Hi viewers, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பார்க்க போறது சக்கரவள்ளி செடிங்க. இந்த செடி வச்சு ஒரு 2 மாசம் மேல ஆகுது. இது வந்து நான் வந்து ஊர்ல இருந்து கிளைகள் மாதிரி தான் பறிச்சு வந்து வச்சேன். இப்படி ஒரு கிளை வச்சவே போதும், நிறைய கொடிகள்லாம் வரும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா, கிழங்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா நம்ம வந்து பிடிங்கிட்டு மறுபடியும் இந்த செடி நம்ம கீழே போட தேவையில்ல. நம்ம வந்து இந்த செடி வந்து இந்த கணுக்கணவாக இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம வந்து பிடுங்கி வச்சிடணும். பிடுங்கி வச்சு நல்லா இப்படி படுக்க வச்சு மண் போட்டு மூடினா நிறைய வேர் விட்டு கிழங்கு வரும். உங்களுக்கு நான் அது எப்படி இந்த செடி நம்ம நெடுணுன்ட்டு உங்களுக்கு அடுத்த டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 2 மந்த்ஸ் ஆகுது, இதில் ஏதோ கிழங்கு இருக்குதான்னு பார்க்கலாம். பாருங்க இருக்குது. கம்மியாக தான் மண் போட்டேன், சின்னதாக தான் வந்திருக்கு. பாருங்க டூ மந்த்ஸ் ஆனாலும் நல்லா வந்திருக்குது. இது ஒரு 3 மாதம் மேலே ஆகுங்குவாங்க, ஆனால் நல்லா வந்திருக்குது. இன்னும் பெருசாகும். இதை வந்து நம்ம இன்னும் கொடி மாற்றி இன்னும் வேறு இடத்துல வச்சாலும் நல்லா வந்து இன்னும் கிழங்கு நல்லா பெருசாகும். சரி, இதை பிடுங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிடுங்கி பார்த்தேன். கிழங்கு இருக்குது, இன்னும் நம்ம கிழங்கு இருக்குதான்னு பார்க்கலாங்க. கொடி எந்த அளவுக்கு போயிருக்குதோ அந்த அளவுக்கு கிழங்கு இருக்கும். பாருங்க, இங்க ஒரு கிழங்கு இருக்குது. இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. பாருங்க, இது இன்னொரு க்ரோபேக்ல இருந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்க்கலாம். கொஞ்சம் மண் இறுக்கமாக இருக்குது, மண் கொஞ்சம் சாஃப்டாகிச்சின்னா கிழங்கு நல்லா இறங்கி வரும். இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போட்டிருக்கிறேன், அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மண் அந்தளவுக்கு ஆழமாக இருந்தாலும் கிழங்கு நல்லா பெருசு வரும். பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. அது பக்கத்துலேயே பாருங்க இன்னொன்று இருக்குது. பாருங்க, சூப்பராக பெருசாக வந்துருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எந்த செடி வச்சாலும் சரிங்க, கிழங்காக இருந்தானா பூவாக இருந்தானா காயாக இருந்தானா, ஏதாவது ஒரு 4 காயோ பூவோ வராதில்ல. என் கைராசி எப்படி, அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் நல்லா சக்ஸஸாக வந்துடுது. எனக்கு அதே பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, இங்கே ஒரு கிழங்கு இருக்குது. கொஞ்சம் மண் கொஞ்சம் இறங்குறது பாருங்க, க்ரோபேக்கில் வந்து அவ்வளோ கம்மியாக போட்டேன், அதனால தான் இன்னும் லென்த் வந்திருக்கும். சின்னதாக வந்திருக்குது, அதனால நல்லா வந்திருக்குது. இது கொஞ்சம் இப்போ தான் பிஞ்சாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் தான் பெருசாகும். பாருங்கள், 5 கிழங்கு இருக்குது, இன்னும் செடி இருக்குது. கொஞ்சம் பிடுங்க முடியல, தண்ணி விட்டு தான் பிடுங்கணும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டோம், அது இன்னும் கொஞ்சம் ஊறணும், அப்புறமேட்டு பிடிக்கலாம். பாருங்கள், கிழங்கு சூப்பராக இருக்குது. எல்லா கிழங்கும் கழுவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், 5 கிழங்கு வந்திருக்குது. செடி நான் வந்து சும்மா ஒரு 3 இது தான் பறிச்சுட்டு வந்தேன்.
இது பாருங்கள், இதுமாரி ஒரு ஸ்டெம்பாக ஒரு மூணு தான் பறிச்சுட்டு வந்தேன். பறிச்சுட்டு வந்து இப்படி படுக்க வச்சு மண் போட்டு மூடணும். இது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். இதை நான் பிடுங்கிட்டு திருப்பியும் நான் கட் பண்ணி வைப்பேன். கிழங்கு மறுபடியும் வரும். ஆனால் சூப்பராக எளிமையான முறையில் மாடி தோட்டத்தில் வந்திருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் இதை கொண்டு வர முடியும். சக்கரவள்ளி கிழங்கு செம்மையாக கொண்டு வர முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.